சசிகாந்த் செந்தில் குன்னி போய் நிற்கிறார். அதாவது தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இவர் கெடுக்கிறார். இந்த திமுக தலைவர் அவர் ஐ திங்க் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன், கெடுக்கிறார்னு அவர் உணர்கிறார்னு சசியோட முகத்தில் பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது. ஏன்னா மினிமம் காமன் சென்ஸ், ஓட்டு கேட்க போகும்போது ஜனங்க அச்சா கூட நீ வாங்கிக்கணும், ஓட்டு தான் உனக்கு முக்கியம், வாக்குவாதம்லாம் செய்ய மாட்டாங்க, கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, ரொம்ப கோவம் இருக்குன்னா கடந்து போயிடுவாங்க. அங்கே நின்று சண்டை போடுறாரு. அப்புறம் அவரோட ஜீப்பு, வேட்பாளரோட ஜீப்பு போன பிறகு அங்கே உள்ளுக்குள்ள ஜனங்க பேசுகிற மொழிகள், திமுக அரசின் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் இந்த சபையில் சொல்ல முடியாதவை. கார்த்தி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் பேசுகிறத முரண்பாடாக தயவுசெய்து எவரும் நீங்களோ நேயர்களோ நினைக்க வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், விரும்புகிறேன். களத்தில், ஆனால் களத்தில் திமுக அரசுக்கு எதிரான மிக கடுமையான கோபம் இருந்து கொண்டிருக்கிறது. இது மக்களவைத் தேர்தல்கள் என்பதையும் தாண்டி அந்த கோபம் வெளிப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். வெளிப்படையாக சொல்கிறேன், நீ சார்பு நிலை எடுத்து பேசுகிறேன்னு கூட சொல்லலாம். ஆமாம், சார்பு நிலை எடுத்து தான் பேசுகிறேன்.